ஹாய், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு சம்பவம் சம்பவம் டெய்லி சம்பவம் பார்க்கலாமா? இதுக்குள்ள போகலாம். நம்ம எடப்பாடி ஐயா இருக்கார்ல, அதான் சாமி பேருக்கு. எந்த சாமிக்குமா? நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா பேரு. இவர் தான் நம்ம ஐயா. என்ன சொல்லியிருக்காருன்னா, கொரோனா டெஸ்ட்டை 300,000 இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கொரோனா டெஸ்ட் ப்ராப்பராக நடக்கலைன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணால் தான் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஐயா, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிக்கல. என்ன தெரியுமா? ஏடிஎம்கே போன வருஷம் கொரோனாவுக்கு எதிராக தீயாக வேலை பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்த அதிகபட்ச கொரோனா டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150,000 தான். May 1 ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி எடுத்த கொரோனா டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 156,000 தான். ஆனால் நம்ம தலைவர் இருக்கார்ல, அதான் இவர் தான். இவர் வந்ததுக்கப்புறம் சராசரியாக 1,70,000 கொரோனா டெஸ்ட்டு எடுத்திருக்காரு. அடுத்த 3 நாளை கொரோனாக்கு டெஸ்ட் கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் 2,00,000 வரை டெஸ்ட் எடுக்க பிளான் போட்டு எக்ஸிக்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கணக்கு தெரியாம பேசிட்டீங்க ஐயா. இருந்தாலும் ஐயா, உங்க கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். நல்லா இருப்பா, போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சேலம் சம்பவம். போலீஸ்கார் அடிச்சு ஒரு வியாபாரி இறந்துட்டாரு. இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். போலீஸ் செக்கிங்ல ஒரு வியாபாரிக்கும் போலீஸுக்கும் நடந்த வாக்குவாதத்துல போலீஸ் அடிச்சு ஒரு வியாபாரி இறந்துட்டாரு. இதை தெரிஞ்ச விஷயம்தான். இதை பத்தி நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சம்பவத்துல தப்பு பண்ண எல்லாரும் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சாரி, நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம ஐயா பாதிக்கப்பட்ட வியாபார குடும்பத்துக்கு 1 கோடி நிவாரண பணமும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளும் போலீஸ்கிட்ட பிரச்சனை பண்ணிடுவோமா? இருக்கிறவங்களால சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10,00,000 நிவாரணம் தரணும்னு சொல்லிட்டாரு. உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா, 6 ரூபாய். அட மலக்குறங்க. சாரி, நோ மணி. வலிமை அப்டேட். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை கேட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்கன்னு தெரியல, பட் வேற ஆப்ஷன் இல்லை. அப்டேட் என்னன்னா, அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் இருக்கிறார்ல, அதான் யுவன் சங்கர் ராஜா. அவர் அந்த படத்தில் வேற இன்ட்ரோ சாங் வேற லெவல் இருக்கும், அதாவது ஆஸ் யூஷுவல் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருக்கும், ஆல்ரெடி 2 பேரும் காம்போனாலே ஹிட்டு தானே. ஓகே, அது மட்டும் இல்லை, அதில் ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த பாட்டுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்குன்னு சொன்னாருப்பா. அது வந்து கண்டுபிடிச்சிட்டேன், கும்தா. எனக்கு ஒரு டவுட்டு, கும்தானாலுமா பேர் வைப்பாங்க? அதுவும் மம்மி பாட்டுக்கு. வரட்டும், பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன், கும்தா என்றால் என்ன? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஐ மீன் கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த சம்பவம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இவன மோர் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை தட்டி விட்டுருங்க. எனி சஜஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.